उपवेदिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायै नमः. இதுபர்யந்தம் தஹர வித்யை, அந்த தஹர வித்யில இருக்கக்கூடிய தஹராதிகரணம், 10 சூத்திரங்களோட கூடிய தஹராதிகரணம், அதை பத்தி சேர்த்து முடிச்சுட்டோம். அதன் பிறகு பிரமிதாதிகரணம், இந்த பிரமிதாதிகரணத்தை பத்தி இப்ப சேர்க்க போறோம். இது கடோபனிஷத் வாக்கியத்துல இருக்குது. இதுவும் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி யமன் நசிகேதத்துக்கு சொல்ற விஷயம் தான் அது. அதுல சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியத்துல ஹதய குகைக்குள்ள ஒரு, அதாவது இந்த உடம்புக்குள்ள ஹதய பரிமிதமாக ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷன் யார் அப்படின்னு சந்தேகம் வருது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்க, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவாவாளுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசுதான் ஹிருதயம் இருக்குமா. அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த அளவுல ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷன் இங்க சொல்லப்படுறான், அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்தியே ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே ஏதத் தைதத் அப்படின்னு முதல் வாக்கியம். அங்குஷ்ட மாத்திரம் கெட்டவர்கள், அந்த அளவு அங்குஷ்ட பரிமிதம் அப்பமிதம், அந்த கெட்டவர்கள் எவ்வளவு அளவு இருக்குமோ அந்த அளவு ஒரு புருஷன் அவன் மத்திய ஆத்மனி திஷ்டதி, இந்த உடம்புக்குள்ள இருக்கான். ஆத்மனி ஆத்மசப்தத்துக்கு இங்க உடம்புன்னு அர்த்தம், உடம்புடைய நடுவுல இருக்கான், அதாவது ஹிருதயம் அங்க இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன், ஈசானஹா பூதபவ்யஸ்ய, முக்காலத்திலையும் அவன் ஈசானன், ஈஸ்வரன், ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். சர்வ நியந்தா, சர்வ காலத்திலையும் நியந்தாவாய் எழுந்துள்ளி இருக்கிறவன் அவன் ஈசானஹா பூதபவ்யஸ்ய. சரி, இவன் இருக்கிறது என்ன, எங்க இருக்கான், இந்த உடம்புக்குள்ள இருக்கான். இந்த உடம்பு எப்படிப்பட்டது, ரொம்ப நீச்சமான ஹேயமான உடம்பு. பொதுவா ரொம்ப நீச்சமான இடத்துல இருந்தாக்க எப்ப நம்ம இங்கேருந்து வெளிக்கிளம்புவோம், நமக்கு கஷ்டமா இருக்கும், அருவறுப்பா இருக்கும், என்னத்துக்கு இந்த மாதிரி இடத்துல நாம் இருக்கோம், எப்ப நாம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு தோணும் இல்லையா, எல்லாருக்கும் அருவறுப்பு தோணும். ஆனால் இந்த மகாபுருஷனுக்கு அந்த மாதிரி தோன்றதே கிடையாது, அந்த மாதிரி தோன்றதே கிடையாது. இதுதான் மகான்களுடைய லட்சணமே. நம்ம பெரியவா கிட்டலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இருந்தாலும் சரி சாத்விகள்லாம் என்ன பண்ணுவா, சாத்விகமான மகா பெரியவர்கள், ஆச்சாரியர்கள், பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவள்லாம் நம்ம எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவ கவலைப்பட மாட்டா, அவ நம்மளை பார்த்துட்டு சங்கடப்பட மாட்டார். எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, அதில் இவனும் ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசிக்கு ஏதோ தோஷங்கள் இருக்கு, தோஷங்கள் இருக்குதுன்றதுக்கோ தான் ஒருத்தர் அலட்சியப்படுத்துவாளன்னா, பணத்தினாலேயோ உடம்புனாலேயோ மனசுனாலேயோ குணத்தினாலேயோ எப்படி நீசமா இருந்தாலும் சரி மகான்கள்லாம் அருவறுப்பா பார்க்க மாட்டார். இதுதான் மகான்களுடைய நல்ல குணம், யாருமே நீச்சமா பார்க்கவே மாட்டா, எல்லாரும் கௌரவமா தான் இருப்பா. ஏன்னா உடம்பு அமைப்போ குணம், அதனால இவாளுக்கு என்ன நஷ்டம், யார் எப்படி இருந்தா என்ன, எல்லாரும் நிறவோட இருக்காளா, யா எல்லாருக்கும் ஒரு குறைபாடுன்னு இருக்கோ இல்லையோ லோகத்துல, எல்லாரும் குறைபாடுன்னு இருக்கிறதுனால அவள்லாம் தப்பாவே நினைச்சுக்க மாட்டா மகான்கள்லாம். அத மாதிரி இது வந்து லோகத்துல நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ஆச்சாரியால் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், எத்தனை ஆச்சாரியால் சேவிச்சாலும் சரி அத்தனை ஆச்சாரியர்களும் நம்ம கிட்ட எல்லார்டையும் பிரீதியா தான் இருக்க, நம்ம சேவிக்கிறோம், பெரிய மகான்கள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். அவள் எல்லாமே எப்படி இருக்கான்னாக்க, இந்த மகாபுருஷன் இருக்கானே எம்பெருமான்,
அவன் இந்த மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிறதுனால ததக விஜுகுப்சதை, உள்ளுக்குள்ள இருந்தான், இந்த உடம்புக்குள்ள நீஜமான ஹேயமான அழுக்கான உடம்புல இருந்தாலும் அவன் அருவறுப்பை அடைய மாட்டான். ஏன் அருவறுப்பு அடைய மாட்டான்? அது கேள்வி வரணும் இல்லையோ. அதுக்கும் சமாதானம் சொல்ற எல்லாம். இது என்னன்னாக்க, இந்த விபூதிகள் இருக்கே, நாம நினைச்சுட்டு இருக்கோம் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் பூமியில. உண்மையிலேயே என்னன்னாக்க, எதுவும் நல்லதல்ல, எதுவும் கெட்டதல்ல. சுவாவத்தான் அந்த வஸ்துவுக்கு அது நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்க, கீதா பாஷத்துல ரெண்டு நாள் மடி கலட்சயம் பார்த்து அப்ப விஞ்ஞாபிச்சாடியான் சுவாமி தேசியன் உதாரிக்கிறார். ஒரு வைத்தியன் இருக்கான். ஒரு வைத்தியன் பொதுவா ஒருத்தனை வந்து பார்க்கிறான், உடம்ப வந்து ஆரோக்கியத்தெல்லாம் பார்க்கறான். பார்க்கிற சமயத்துல அந்த உடம்புக்கு பித்தம் வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், பித்தம் வந்துருத்தோம், நீ இதனால பால் சாப்பிடாத அப்படிங்கிறான். இன்னொருத்தன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கான், நீ எதை வேணாலும் சாப்பிடு அப்படின்றான். இன்னொருத்தன் ரொம்ப க்ஷீணமா இருக்கான், உடம்பு முடியாம இருக்கான், அவனுக்கு பலகீனமா இருந்தவாத நிறைய பால் சாப்பிடுன்றான். ஒத்தனை பால் சாப்பிடாதேன்னு சொன்னான் வைத்தியன். இன்னொருத்தனை பால் சாப்பிடுன்னு சொன்னான். இன்னொருத்தனை எதவானாலும் நீ சாப்பிடு அப்படிங்கிறான். ஏன் அது அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அந்த உடம்புக்கு எது விரோதியோ அதை சாப்பிடாத, உடம்புக்கு எது அனுகூலமோ அதை சாப்பிடு. இந்த மாதிரி சொல்றான் இல்லையா. இப்ப வஸ்து என்ன எடுத்து, ஒத்தனுக்கு பால் சாப்பிடலாம், ஒருத்தன் சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தன் எதை வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா வஸ்துவுக்கு விரோதம் இல்லை, வஸ்து கணக்கு விரோதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். அதனால இதுல விஷ்ணுபுராணத்துல சொல்லிச்ச, நரக சொர்க்க சஞ்ஞேவை பாப புண்ணியேது ஜோத்தமா அப்படின்னு ஆரம்பிச்சு பராசரர் வந்து மைத்திரேயருக்கு உபதேசிக்கிறார். பகவான் பராசரகா அப்படிங்கிற எம்பெருமானார் தேசியனும் அப்படியே சாதிப்பார். ஏன்னா அவ்வளவு, ஏன்னா பராவரத்துவத்தை அடைஞ்சு வரவர் வசிஷ்டர் புலஸ்தியர் இவருடைய வரத்தினால பராவரத்துவத்தை தெரிஞ்சுட்டு உபதேசிக்கிற மகானவர். அப்படிப்பட்ட மகான் வந்து சாதிக்கிற லோகத்தில் எதுவுமே நச்ச துக்காத்மகம் கிஞ்சித்து நச கிஞ்சித் சுகாத்மகம் அப்படின்னு சாதிக்கிறார். இதெல்லாம் பின்னாடி வரப்போருக்கு. எதுவுமே லோகத்துல துக்கமயமா கிடையாது, எதுவுமே சுகமயமா கிடையாது, துக்கமும் இல்லை சுகமும் இல்லை. இதுக்குதான் சொல்றோம், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்கு, நமக்கு பிடிச்சு விடுறது, அப்போ என் பிராணனே என் குழந்தை தான் அப்படின்றோம். அந்த குழந்தை படிச்சுடுச்சோ இல்ல நமக்கு ஏதோ ஒரு போராத காலம், அப்ப அந்த குழந்தை விளையாடிச்சுன்னு கூட நமக்கு என் பிராணன் எடுக்கிறது பார் அப்படின்னு சொல்றோம். இந்த குழந்தைன்னாவும் எனக்கு பிராணன், இந்த குழந்தையே என் பிராணன் எடுக்கிறது அப்படின்லாம் சொல்றோம். அந்த குழந்தை பிராணனை எடுக்கிறதும் இல்லை, அந்த குழந்தை நமக்கு பிராணனை கொடுக்கறதும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா நாம வந்து என்ன நினைக்கிறோம், சில சமயம் இந்த குழந்தை தான் எனக்கு பிராணன் நினைக்கிறோம், சில சமயம் பிராணன் இல்லை எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம், ரெண்டும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை குழந்தை தான், அதனுடைய சுபாவம் இல்லை பிராணனை கொடுக்கறதோ பிராணனை எடுக்கிறதோ. நம்மளுடைய கர்மா புண்ணியபாப ரூப கர்மா என்ன பண்றதுன்னாக்க, செயல்கள் ஒத்தனை நண்பனாகவோ அல்லது விரோதியாகவோ பார்க்கறது. அதனால இப்ப வஸ்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையில பன்றி முதலான ஜீவராசிகள்லாம் சந்தோஷமா வசிச்சுட்டு இருக்கு. அதே நம்மள மாதிரி இருக்கிறோம், என்ன பண்றோம், அந்த மாதிரி சாக்கடை எல்லாம் இருக்கிற இடத்துலயே நம்ம நிக்க மாட்டோம். ஏன், நமக்கு அது பிடிக்கல. காரணம், நமக்கு அருவறுப்பு வருது. அப்படியானாக்கா ஒரே சாக்கடை தானே, ஒரு ஜீவராசிக்கு அது சொர்க்க போகமா இருக்குது, இன்னொரு ஜீவராசிக்கு அது நரக்க போகமா இருக்குது. ஏன் அது அப்படின்னா, அதனுடைய கர்மா அதுக்கு சொர்க்க போகமா இருக்கு பன்றி முதலான ஜீவராசிகளுக்கு, நம்மளுடைய கர்மா அது நரகமா நமக்கு தெரிகிறது. கர்மாவனாலதான் அது தெரிகிறது, வசதாக அதுக்கு சுபாவம் கிடையாது. அது கெட்ட வாசனை இருக்கு இல்ல நல்ல வாசனை இருக்கு அப்படின்றதுன்னா நம்மளுடைய கர்மாவனாலதான் இருக்கு.
பஸ்ல போயிட்டே இருக்கும். பக்கத்துல என் கிருஹிணியோ இல்லை என் குழந்தையோ என் பேரனோ பேசியோ உட்காந்துட்டு இருக்கா, அவன் என் மேல அப்படியே சாந்துன்னு தூங்கிடுறான்னு வச்சுக்கோங்கோ, சாந்துன்னு தூங்கிடுறா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணா இருந்தாலும் சரி, என் பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, என் ஆம்பியாளா இருந்தாலும் சரி, அணைச்சுட்டு போறேன் நான். அதே வேற எவனும், அப்போ வேற எவனும் ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து என் மேல சாந்தான் கையோ மேல செய்யாதையா அப்படின்ட்டு, அது ஏன் அது அப்படின்னு, என் கிருஹிணி, என் குழந்தை, என் பேரன், என் பெயர்த்தி அப்படின்னு வர்ற சமயத்துல எனக்கு பரம உபாதேயமா தோன்றது அது. அதே வெளி மனுஷனா போயிட்டான்னாக்க எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், அவன் என்ன எம்பேர சாடுறது, அதனால நமக்கு பிடிக்கல. நம்ம குழந்தை அழுக்கு இருந்தா கூட நமக்கு அது பாக்கியமா தான் அனுப்புமோ தவிர அருவறுப்பா பார்க்க மாட்டோம். அதனால எந்த வஸ்துவுக்கும் அது சுபாவம் இல்லை. நம்மளுடைய புண்ணியபாபூர்வ கர்மாக்கள்னால தான் அது நமக்கு அப்படி தெரியுது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம நினைச்சு இருக்கோம். பகவான் அப்படி பார்க்கல, எல்லாமே அவனால படைக்கப்பட்டவைகள், அதனால இது அருவறுப்பு அப்படின்னு அவனுக்கு கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான்னாக்க, நததோ விஜிகுப்சதே, நமக்கு தான் ஹேயமானது இந்த வஸ்துக்கள் எல்லாம், சர்வேஸ்வரனுக்கு எதுவுமே ஹேயம் இல்லை. ஏன்னா அவனுடைய விபூதி இதெல்லாம் நாம் தோஸ்தி நாம் விபூதி நாம் பரந்தப, என்னுடைய விபூதிகளுக்கெல்லாம் அந்தமே கிடையாது முடிவே கிடையாதுங்கிற பெருமாள், உன்னுடைய விபூதியெல்லாம் என்னை உபதேசிச்சுடு அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்ப பெருமாள் சொல்ற, என்னுடைய விபூதிகளுக்கு இவ்வளவுதான் அளவு அப்படின்றது கிடையாதே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால எது முக்கியமோ அதை ஒன்றி உனக்கு சொல்றேன்னு தான் பத்தாம் அத்தியாயத்துல சாதிக்கிறார். அதனால எல்லாம் அவனுடைய விபூதி, அதனாலதான் அவனுடைய விபூதியா பார்க்கச்ச நமக்கு எல்லாமே சோபமானமா இருக்கு. அதே எந்து உந்துன்னு பிரிச்சு பார்க்கிற சமயத்துல ஒன்னு ஹேயமா போறது ஒன்னு உபாதேயமா போயிடுறது. அதனால நத்தத்தோ விஜிகுப்தரை, அதனால அவனுக்கு அருவறுப்புன்றதே கிடையாது. ஏன்னா அவனுடைய உடம்பு இது, நானும் அவன் உடம்பு, என்னுடைய உடம்பும் அவனுடைய உடம்பு, ஏன்னா அசேதனம் தானே, எல்லாமே அவனுடைய வஸ்து தானே, எல்லாமே அவனுடைய வஸ்துவா இருக்கிறதுனால அவன் வந்து ஏன் அதை அருவறுப்படைய போறான். அவனால சிருஷ்டிக்கப்படுபவைகள், அவனால சிருஷ்டிக்கப்பட்டதுனால அதை போய் தள்ளலாமா? ஒரு தாயாருக்கு 10 குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10 குழந்தைகிட்டையும் 100% பிரியத்தை பாசத்தை பொழிவா, அந்த மாதிரியும் அப்பாவும் என்ன விசேஷம், அம்மா பாசத்தோட பார்த்துப்பா, அப்பா பாசத்தை உள்ள வச்சுட்டு வெளியில அதட்டி கதட்டி நல்ல வழியில கொண்டு வரப்பாப்ப. மற்றபடி குழந்தைகள்கிட்ட வேறுபாடு அப்பாவும் பார்க்க மாட்டார் அம்மாவும் பார்க்க மாட்டார். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கும், உபத்ரோ ஜாயேத்தை உச்சதத்து குமார்த்தான பவதி. சங்கராச்சாரர் சொல்ற தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு இருதுல, லோகத்துல கெட்ட பொம்பளை இருக்கா, கெட்ட புள்ள இருக்கான், ஆனால் கெட்ட அம்மா இல்லை. ஏன்னா ஆச்சரியமான வாக்கியம், கெட்ட ஸ்திரீகள் இருக்கா, கெட்ட ஸ்திரீகள் லோகத்துல பார்க்கிறோம், அந்த மாதிரி கெட்ட பிள்ளைகளும் இருக்கா, ஆனால் கெட்ட மா தாயார் ஒன்றி கிடையாது. தன்னுடைய பிள்ளைக்கு கெடுதல் நினைச்ச தாயாரோ தகப்பனாரோ லோகத்துல கிடையவே கிடையாது. எம்பெருமானார் அடிக்கடி சாட்சாகும், எம்பெருமானார் பாஷ்யத்துல மாதா பித்ரு சஹசிரேபியோபி வஸ்தலபரம் சாஸ்திரம் அப்படின்னு, நமக்கு எத்தனையோ கோடான கோடி ஜென்மாக்கள் இருக்கு, அதுல நமக்கு தாயார் தகப்பனார்லாம் எத்தனை பேர் இருந்திருக்கா, இந்த ஜென்மாவில் தாயார் தகப்பனார், போன ஜென்மாவில், அதுக்கு முன்னாடி ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம், இப்படி மாதா பித்ரு சகஸ்ரம்னு அர்த்தம் பண்றார் சுவாமி தேசிகன் சாஸ்திர சந்திரகீர. அப்படிப்பட்ட அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு நம்ம கிட்ட வஸ்திரமா இருப்பா வாத்சல்யத்தோட, அதனால அவ எல்லாம் கெடுதலே நினைக்க மாட்டார். சாஸ்திரம் இன்னும் ஒருபடி மேல, துளி கூட நம்ம கிட்ட கெடுதல் நினைக்க நினைக்காது நம்ம கிட்ட. அதனால அத மாதிரி எம்பெருமான் அவனுக்கு எல்லாரும் வசதி. நததோ விஜிகுப்சதையே, விளைவாக்கியத்துக்கு எவ்வளவு அர்த்தம் சொன்னாலும் போறாது சில விஷயங்களுக்கெல்லாம். இந்த விஜிகுப்சதையேன்னா அவனுக்கு அருவறுப்பு அடையலான்னு அர்த்தம், என்ன விஜிகுப்சதைன்னா அருவறுப்பு அடையறது இல்லை. எம்பெருமானுடைய வாத்சல்யமும் சௌலபியமும்
நமக்கு அத மாதிரி இருக்கு. ஏதத் தைதத், அதுதான் இது, அந்த மகாபுருஷன் தான். இது ஒரு வாக்கியம். அதே மாதிரி அதே கடவுளிடத்திலேயே அங்குஷ்ட மாத்திர புருஷ ஜோதிரிவ அதூமக ஈசானோ பூத பவ்யஸ்ய சயேவாத்ய சவுஷ்வக. இதுவும் பாருங்க என்ன அழகா இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷ மேனாடி மாதிரியே, ஆனால் ஜோதிரிவ அதூமக, அக்னி மாதிரி ஜொலிக்கிறானவன். ஆனால் அக்னி எப்படி ஜொலிக்கும் நம்ம லோகத்துல பாக்குறோம். முதல்ல புகை போகும், அதன் பிறகு ஜுவாலை இருக்கும். அதனால புகையோட கூடின ஜுவாலையை தான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புகையோட கூடின ஜுவாலையை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த அக்னி இருக்கே, இந்த பெருமாள் தூமம் இல்லாத ஜோ அக்னி இருந்தா எப்படி இருக்கும்? புகையே இல்லாத அக்னி இருந்தா அது எவ்வளவு வசதியா இருக்கும்? தூமன்றது எதனால வந்தது? அந்த எரியறது அக்னி ஒரு மரத்துக்கு மரக்கட்டை எதனாலயும் எரியறது, அதுல தோஷம் இருக்கு, ஜலம் இருக்கலாம், அந்த மரத்தில் உள்ள காத்து இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்த புகரூபமா வர்றது. ஈரம் இருந்தாலும் புகரூபமா வர்றது. அதனால ஒரு தோஷம் இருக்கவே தான் மரமானது எரியற சமயத்துல புகையோட கூறினது. அது தோஷம், தோஷத்தோட கூடிய பிரகாசம் அதுக்கு இருக்கு. ஏன்னா சரியா தெரியாது, கருப்பா இருக்கும், சோப்பா இருக்கும், வெளுப்பா இருக்கும். இத வந்து உபநிஷத்தே சொல்றதுக்கு பின்னாடி வரப்போறது. எதக்னே ரோஹிணம் ரோஹிதம் ரூபம், அதுல சோப்பா இருக்கிற ரூபம் இருக்கு பாருங்க, அது எதுது அப்படின்னா தேஜசுஸ்தத் ரூபம். அது தேஜோ மகாபூதனம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அக்னி மகாபூதம், அந்த மகாபூதத்தினுடைய ரூபம் அது சோப்பா இருக்கு அக்னியில. அது வெளுப்பா தெரியுமா? அது எது அப்படின்னா அது ஜலத்தினுடைய ரூபம். கருப்பா இருக்கும், அது எது அப்படின்னா பிருத்வியினுடைய ரூபம். ஏன்னா பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதுனால இந்த மாதிரி பேதங்கள் தெரியுது. அதுதான் தூமத்தோட கூடின அக்னி, அது தோஷத்தோட கூடினது, அது நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க எது இப்படி தெரியுமா? அதூமக ஜோதிகி, தூமம் இல்லாதது, புகை இல்லாத அக்னி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி இந்த மகாபுருஷன் பிரகாசிக்கிறான். அவன் ஈசானக பூத பவ்யஸ்ய, முன்னாடி சொன்ன மாதிரியே எக்காலத்திலையும் அவன் ஈஸ்வரனா இருக்கான். சயேவ அத்ய சவு ஸ்வஹ, இன்னைக்கும் அவன் இருக்கான், நாளைக்கும் அவன் இருப்பான். அதனால எல்லா காலத்திலையும் அவனே இன்னைக்கு நியந்தா, நாளைக்கும் அவனே நியந்தா அப்படின்னு ஊ அப்படின்னாக்க ஏவ காரணம், அவனே எப்பொழுதும் அவனே எக்காலத்திலும் அவனே இருப்பான். நமக்கு இன்று நாளை நேற்று எப்பொழுதும் முக்காலத்திலும் திரிகாலத்திலையும் அவனே நமக்கு எல்லாம் ஈஷா ஈசானம், அதாவது ஆள்றவன் நமக்கு. ஏதத் வைத்தது, இது ஒண்ணு. திருப்பி இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, இது கடவுளத்திலே இருக்கு. அங்குட்ட மாத்திர புருஷோந்தராத்மா, அந்த அங்குட்ட மாத்திர புருஷன் அந்தராத்மாவா இருக்கான். சதா ஜனானாம் ஹதயே சன்னிவிஷ்டான், அனைத்து ஜனங்களுடைய ஹதயத்துக்குள்ளேயும் உள்ள பொண்ணுன்னு இருக்கான். தம் ஸ்வாச்சரீரா பிரபுஹேத் முஞ்சா இவன் ஈஷிகாம் தைரியேன தம் வித்யா சுக்ரமர்த்தம் அப்படின்லாம் இருக்கு. தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தணும், எப்படி பாபங்கள் தைரியேன்னு அவனை இது பண்ணணும். அவன் எப்படி என்ன பண்ணணும்? அவன் வந்து வெளுப்பா இருக்கான், வெளுப்பா இருக்கான்னா என்ன அர்த்தம்? யசஸ்வி, ரொம்ப புகழோடு கூடினவன், ரொம்ப வசந்தவன், அமிர்தமானவன் அவன் அப்படின்லாம் இருக்கு வாக்கியங்கள். இப்ப இந்த அங்குட்ட மாத்திர புருஷன் சொன்னவன் இல்லையோ, அது யார் அவன் அப்படின்னு கேள்வி. விஷய வாக்கியம் இப்ப சொல்லிட்டோம், அங்கு ஒரு ஹதயம்
உடம்பு, மனுஷனுடைய உடம்பு, அதுக்குள்ளே ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயம் வந்து அங்குஷ்ட அளவு இருக்கு, கட்டவர அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷன் சர்வகாலத்துக்கும் ஈஷிதா நியந்தாவா எழுந்தொழியிருக்கான். அவனுக்கு அருவருப்பு அப்படின்லாம் கிடையாது. அவன் புகையில்லாத அக்னி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கான். அது மாதிரி நம்ம ஹயத்துக்குள்ள பூந்துருக்கான் அப்படின்னா இங்க வாக்கியம் இருக்கு. இது விஷய வாக்கியம். அதுல இந்த அங்குஷ்ட அளவு கட்டவளவு இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கானே, அவன் யார், ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷி ஜீவன் தான் இங்க இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்னு ஸ்வேதாசுர உபநிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, பிராணாதிப சஞ்சரதி ஸ்வகர்மபிஹி அங்குஷ்ட மாத்திரா ரவிதுல்ய ரூபா அப்படின்னு அங்க இருக்கு. பிராணாதிபகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஸ்வகர்மபிஹி சஞ்சரதி, தன்னுடைய கர்மாக்கள்னால அவன் சஞ்சரிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், அங்குஷ்ட மாத்திரா. பிராணாதிபன்னாக்க நம்ம ஜீவனுக்கு பொதுவா பிராணாதிபன் பேர், கரணாதிபன் அப்படின்லாம் அவனுக்கு உண்டு. பிராணாதிபன் கரணாதிபன் அவனுக்கு பேர் உண்டு. ஏன்னா பிராணனுக்கு அதிபனா இருக்கான், இந்திரியத்துக்கு அதிபனாக இருக்கிறான் அப்படின்லாம் அவனுக்கு உண்டு. அதனால அது ஸ்வ கர்மபிகி அப்படின்னு இருக்கு, தன்னுடைய கர்மாவனால அவன் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த புருஷனை சொல்லி அங்குஷ்ட மாத்திரம் அவனுக்கு சொல்லிடுச்சு. ரவிதுல்ய ரூபகான்னு அவனை பிரகாசத்தோட கூறணும்னு சொல்லியிருக்கு. அதனால ஜீவனே இருக்கட்டும். சரி, ஒரு இடத்துல உபாசனத்துக்கோசனம் பரமாத்மா சொல்றது அப்படின்னாக்க அது தப்பு. அது ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஜீவன் தான் இருக்குது. இந்த இடத்துல ஜீவன் தெரிஞ்சுடுத்துனாக்க சர்வலோக ஈசித்தா, சர்வகால ஈசிதா அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடம்பு, இந்த இந்திரியங்கள், போக்கியங்கள், போகங்கள், அதுக்கு உபகரணங்கள், போகஸ்தானங்கள், அதுக்கெல்லாம் ஈசிதா. என் வீடு இருக்கு, என் வீட்டுல நான் ஈசிதா, என் வீட்டுல இருக்கக்கூடிய உபகரண போகங்கள் இருக்கு, போக உபகரணங்கள் இருக்கு, இவைகளுக்கெல்லாம் நான் தானே ஈசிதா, நான் தானே ஆள்றவன். அந்த மாதிரி என்னுடைய இந்திரியத்தை நான் தான் இது பண்றேன். என் காதால் கேட்கணும்னா கேட்கறது, கண்ணால் பார்க்கணும்னா பார்க்குறோம், மூக்கால் முகத்தை பார்க்குறோம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதனால அதுதான் இருந்துட்டு போட்டவே. ஆக இந்த இடத்துல வந்து இந்த ஜீவனே இங்கே இருந்துட்டு போட்டோம். அதனால உபாசனார்த்தம் அங்குஷ்ட பிரவிதன் போனது அப்போ சொன்னோம் இல்லையோ, அல்பஸ்ருதே துக்தம் அப்படின்னு தகராதிகரணத்தில் சொன்னோம். அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டவே அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள். ஏன் அப்படின்னாக்க இது வந்து சரீர இந்திரியம் போக்கிய போகிற உபகரணமா இருக்குது, அது அந்த இதை வச்சு சொல்றது. அந்த மாதிரி நம்ம ஹயத்துக்குள்ள நாம இருக்கிறதுனால அங்குஷ்ட பிரமிதன், அங்குஷ்ட அளவு கெட்டவர் அளவு இருக்கான் ஜீவன். அதனால ஜீவனே இங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் சப்தாதேவ பிரமிதகா அப்படின்னு சாதிக்கிறார். அங்குஷ்ட பிரமிதன், பிரமித அப்படின்னு அளவுடன் கூடினவன் அல்லது கெட்டவர்கள் அளவுக்கு சொல்லப்பட்டவன், இந்த வேதத்துல ஓதப்பட்டவன் பிரமிதக, அங்குஷ்ட பிரமிதக யார், பரமாத்மா. முன்னாடி வந்தது ஈக்ஷதி கர்ம உபதேச சக அப்படின்னு, அந்த சகன்றது இங்க சாத்தியம். அந்த அங்குஷ்ட பிரமிதனானவன் சக அந்த பரமாத்மா தான். ஏன் அப்படின்னா அங்க வந்து சப்தாதேவ அப்படின்னு இருக்கு. சுத்தம் என்ன சப்தாதேவ, ஈசானோ பூதபவியஸ்ய அப்படின்னு இருக்கு. சர்வகாலத்துக்கும் சர்வத்துக்கும் ஈசிதாவா இருக்கிறதுன்றது சாதாரண ஜீவனுக்கு வருமா? சப்தத்துக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றோம், சப்தத்துக்கு என்னைக்கும் சங்கோஜமே வரக்கூடாது. ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு அர்த்த சங்கோஜம் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் அப்படின்னு சங்கோஜம் பண்ணக்கூடாது. எவ்வளவு நீண்டு சொல்ல முடியுமோ அவ்வளோ முக்கியமான அர்த்தங்கள்லாம் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ
ஈசானஹா அப்படின்னாக்க அப்படின்னு அர்த்த சங்கோஜம் பண்றது தப்பு இல்லையா? ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், சொக்ருஹே பூஜ்யதே சொக்ருஹே பூஜ்யதே மூர்க்கஹ, ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுஹு, ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, வித்வான் சர்வத்ர பூஜ்யதே அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய கிரகத்துல மாத்திரம்தான் மூர்க்கன் ஆராதிக்கப்படுகிறான், வெளியில போனா அவனுக்கு மரியாதை இருக்காது. சொக்ராமே பூஜ்யதே பிரபு, தன்னுடைய கிராமத்துல ஒண்டிதான் ஒரு பிரபு, ஒரு ஜமீன்தார் மாதிரி இருப்பான், சாதாரண நாள் கொஞ்சம் வசதியா இருப்பான், அவன் தன்னுடைய கிராமத்துல ஒண்டிதான் பூஜிக்கப்படுகிறான். அது மாதிரி சுவதேசே பூஜ்யதே ராஜா, தன்னுடைய தேசத்துல ஒண்டிதான் ராஜாவுக்கு கௌரவம் இருக்கும், எல்லா ராஜ்யத்திலையும் பார்க்க மாட்டார். ஆனால் வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, வித்வான் பண்டிதனுக்கு மாத்திரம் ஞானம்தான் இருக்கு. ஞானம் வந்துருத்தோம்னா போர் கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற முடியும். அதனால ஞானத்துக்கு மகிமை அதிகம். அதன் என்ன இப்ப சொல்ல வந்தோம், ஒரு ஜீவன் தான் ஈசிதா ஈசானாகன்னு சொன்னாக்க அவன் சாதாரண ஒரு உடம்பு இந்திரியம் இவைகளை கொண்டுதான் நீ சொல்ல முடியும் போர் பட்சத்துல. நாங்க அப்படி சொல்லல, ஏன்னா உடல் சொல்றது பூதபவியஸ் ஈசானஹா, அது மாதிரி சஹா சயேவ அத்ய சௌஷ்வக அப்படின்றது, அத்தியன்னா இன்னைக்கு, ஸ்வகன்னா நாளைக்கு, அதான் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இருக்கிறவன், எல்லா காலத்திலும் இருக்கிற வஸ்துக்களுக்கு ஈசிதாவா இருக்கான். அதனால சர்வேசித்ருத்வம், சர்வகால ஈசித்ருத்வம், சர்வாத்தனா ஈசித்ருத்வம், எல்லாமே இவனுக்கு உண்டிதான். அதாவது அனைத்துக்கும் ஈசிதா ஈஸ்வரனா இருக்கிறது, அனைத்து காலங்களிலையும் ஈஸ்வரனா இருக்கிறது, அனைத்து விதத்தாலும் ஈஸ்வரனா இருக்கிறது, எல்லாமே இவனுக்கு ஒண்டிதான் வரும், எல்லாருக்கும் வராதே அது, அதுவும் ஜீவனுக்கு வரவே வராதே, சாமானிய ஜீவனுக்கு தான் வரும். அதனாலதான் அந்த ஸ்லோகம் உடைய முக்கியம் அபிச்சம், ஒரு பிரபு ஒரு கிராமத்துல ஒண்டிதான் அவனால ஈஸ்வரனா இருக்க முடியும். ஆளுநராக ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்துல ஒண்டிதான் இருக்க முடியும். அதே ஒரு மூர்க்கன் தன்னுடைய கிரகத்துல ஒண்டிதான் இருப்பான், வேற யாரையும் அதற்க முடியாதவனால. சர்வேஸ்வரனும் அப்படி இல்லை, சர்வகால சர்வதேச சர்வ வஸ்துக்களுக்கும் அவன் ஈஸ்வரனா இருப்பான். அதனால இந்த இடத்துல அவனுக்குதான் அது பொருந்தி இருக்குது. ஏன்னா இவன் கர்ம பிரவேசன், கர்ம பிரவேசனா போயிட்டதுனால இவனுக்கு எல்லாருடைய இதுவும்ன்றது, எல்லாரையும் ஆள்றவன் அப்படிங்கிறது எப்படி வரும், அது அவனுக்கு வரவே வராது. ஆக ஆக இந்த அங்குஷ்ட பிரமிதன் யார் அப்படின்னாக்க பரமாத்மாவை தான் சொல்லணுமே தவிர்த்து ஜீவாத்மாவை சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அதுல முதல் சூத்திரம் இப்ப பாருங்கோ, சப்தாதேவ பிரமிதஹ கடவல்லீஷு ஆம்னாயதே, கடோபநிஷத்துல இத மாதிரி ஓதப்பட்டிருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்ம நிதிஷ்டதி, ஆத்மான்றதுக்கு உடம்புன்னு அர்த்தம், இந்த அர்த்தத்துல ஆத்ம நிதிஷ்டதி ஈசானோ அபூத பவ்யஸ்ய நததோவிஜு குப்ததே, அனைத்து காலத்துக்கும் ஈஸ்வரனிவன், அதனால இவனுக்கு அருவறுப்பு கிடையாது. ஏதத் வைத்தது, அதன் பேர்ல உத்தரத்திரத்த மேல கூட அங்குட்ட மாத்திர புருஷ ஜோதிரிவ அதூமகா, அதூமகா புகையில்லாத ஒரு ஜோதிஷ் எப்படி பிரகாசிக்குமோ அத மாதிரி இவன், அத மாதிரி ததா உபரிஷ்டாது
மேல அதுக்கு மேல அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹதயே சன்னிவிட்டா அப்படின்னு இருக்கு. அதனால ஹிருதய குகையில தான் இருக்கான் அவன், அங்குஷ்ட பிரமிதன், அங்குஷ்ட அளவு இருக்கிறவன், மாத்திரம்னாக்கா அளவுன்னு அப்படின்னு சொன்னார். இது அத்த அங்குஷ்ட பிரமிதா ஜீவாத்மா உத பரமாத்மேதி சந்தேகம். ஜீவாத்மேதி பூர்வபக்ஷ, ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷ சொல்றான். என்ன அந்நீகிருத ஸ்பஷ்ட ஜீவபாவே புருஷே அங்குஷ்ட பிரமிதத்தே. வேதாசுர உபநிஷத்துல ஒரு ஜீவன் ஸ்பஷ்டமா அறியப்படுகிறான், ஸ்ரீகிருத ஸ்பஷ்ட ஜீவபாவி, ஜீவத்துன்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதுல அங்குஷ்ட பிரமிதத்தே அந்த கட்டவரண அளவுக்கு இருக்கிறதுன்றது போதப்படுறது. எங்க எங்க பிராணாதிபஸ்தரதி ஸ்வ கர்மபிஹி, பிராணாதிபன் பிராணாதிபன் சஞ்சரிக்கிறான் ஸ்வ கர்மபிஹி அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல அங்குஷ்ட மாத்திரா ரவித்துல்ய ரூபா அப்படின்னு சொல்றது. ஆனா ரவித்துல்ய ரூபன் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான், அவன் அங்குஷ்ட மாத்திரனா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல ஜீவனே இருக்கட்டுமே, அங்குட்ட அளவு கெட்டவர்களும் இருக்கக்கூடியவன் ஜீவாத்மாவே அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தது. அதுக்கு சமாதானம் பிராப்தாந்தஸ்து சித்தாந்தம் தத்திர ஸ்வகர்மபிஹி இது ஜீவபாவ நிச்சயவது. சரி, அந்த இடத்துல அங்குட்ட மாத்திரம் ஜீவனாகவே இருக்கட்டும், ஏன்னா ஸ்வகர்மபிஹி அப்படின்னு இருக்கு நீ சொன்னீங்க. அந்த மாதிரி அது அங்க உனக்கு ஹேத்து காரணம், ஜீவன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஸ்வகர்மபிஹின்னு அங்க இருக்கு, அதனால ஜீவனை சொல்றதுன்னு சொன்னேன். அதை அப்படியே நாங்களும் ஒத்துக்கணும். சரி, ஆனால் பாத்துக்கோ இங்க அத்தராத்ம இந்த வாக்கியம் இருக்கே அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்ம திஷ்டதின்னு இந்த வாக்கியம்க்கு அங்க ஈஸ்வர பாவமே தெரிகிறது, பரமாத்மா தான் இங்க சித்திக்கிறது. ஏன்னா ஈசானோ பூதபவ்யஸ்தேதி பூதபவ்ய ஈசித்ருத்வ தரிசனார், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்து காலத்திலையும் ஈசித்ருத்வம் ஆள்கிறது அப்படிங்கிறது இங்க தெரியறதே. அது ஜீவாத்மாவுக்கு வராது. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா வெறும் உடம்பு இந்திரியம் போகங்கள் போகோபகரணங்கள் அதுல உண்டுதான் நீ சொல்றபடி எடுத்துக்கணும். ஆனா இங்கேயோ அப்படி இல்லை, சர்வலோகத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சர்வ காலத்திலையும் சர்வ வஸ்துக்களுக்கும் ஈசிதாவா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால ஈசானோ பூதபவ்யஸ்தேதி பூதபவ்ய ஈசித்ருத்வ தரிசனா பரமாத்மேவேதி, பரமாத்மா தான் நீங்க சொல்லப்பட்டவனாகிறான் அப்படின்னு சித்தாந்தம். இப்ப சப்தாதேவ பிரமிதா அப்படிங்கிறதுக்கு சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சப்தாதேவ பிரமிதா அங்குட்ட பிரமிதா பரமாத்மையில ஏன் ஈசானோ பூதபவ்யஸ்தி பூதபவ்ய ஈசித்ருத்வ தரிசனார் பரமாத்மேவி, அனைத்து காலத்திலையும் ஈசிதாவா இருக்கிறது அப்படின்னு தெரியறது. அந்த தர்மம் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சித்திக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வராது. அதனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். அத இந்த பரமாத்மா வாக்கு சப்தம் இருக்கு, ஏன்னா சப்தாதேவ ஏவகாரம் இருக்கு, சப்தத்தினாலே தெரிஞ்சு கொடுத்து நாங்க யுக்தியை சொல்ல வேண்டாம். சப்தம் என்ன சொல்லி கொடுத்து அந்த வாக்கி ஈஸ்வரனுக்கே உரிய வாக்கி பகவானுக்கே உரிய சப்தம் இருக்கு இங்க. அது என்னது அது அப்படின்னாக்க சர்வ நியந்திருத்துவம் சர்வ ஈசித்திருத்துவன்றது அது அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்படியானாக்க இப்ப மேல ஒரு கேள்வி வருது. நீ சொல்றப்பயே ஒத்துண்டா கூட முன்னாடி கேட்ட மாதிரியே முன்னாடி அதிகாரங்கள்லாம் கேட்டிருக்க, அதாவது இவன் வந்து அளவற்றவன் தானே, அளவிட முடியாதவன் ஆச்சு, அளவிட முடியாதவன் போய் அந்த அங்குட்ட பிரமிதத்துவம் அப்படின்னு எப்படி சொல்லலாம், வியாபிச்சிருக்கக்கூடிய பகவானை போய் அங்குஷ்ட பிரமிதன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்,
அப்படின்னு கேட்டா அடுத்த சூத்திரம் ஹிருத்யபேக்ஷையாது மனுஷ்யாதிகாரத்வாது அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு இல்ல, இது வந்து ஹிருதயத்தை வச்சுண்டு, அதுவும் இது உபாசனத்துக்கோசரம் தான் பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி சொல்றது. அங்குட்ட பிரமேதத்துவன்றது பரமாத்மாவுக்கு ஏன் சொல்றது அப்படின்னாக்க உபாசனார்த்தம் தான், உபாசனத்துக்கோசரமே அது சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா உபாசகனுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் வீற்றிருக்கிறான். உபாசகனுடைய ஹிருதயம் இருக்குதே அது எப்படிப்பட்டதுன்னாக்க என்னுடைய உடம்பு, என் உடம்புல என்னுடைய ஹிருதயம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா என்னுடைய கட்டவர்கள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் இருக்கும். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தையினுடைய உடம்புல அதனுடைய கட்டவர்கள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் இருக்கும் ஹிருதயம்ன்றது. அந்த மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதது. அதுல கூட எப்படி இங்க மனுஷியால பத்தி தான் சொல்ல வந்தது. காரணம் உபாசனத்துல மனுஷியால் இருக்காளே அதுலேயும் திரைவர்ணிக்காள், அவளுக்குதான் உபாசனத்துல அதிகாரம் சொல்ல போறோம் சாதிக்கும். நீங்க வந்து மிருகங்களோ அல்லது ஒரு எறும்பு இருக்கு, எறும்புக்கு கட்டவரலே கிடையாது, பாம்புக்கு விரலே கிடையாது, இந்த மாதிரி சொன்னா அதுகளுக்கு எதையும் இல்லையான்னு கேள்வி வரும் இல்லையோ. அதனால அங்கெல்லாம் சொல்ல போல மனுஷியா அவளுக்குதான் இங்க அதிகாரம் இருக்கு, அவளுக்குதான் இங்க அதிகாரம். அந்த மனுஷியாளுக்கு எதையும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவாவாளுடைய கெட்டவர்கள் எவ்வளவு பெருசோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தந்த அவாவா மனுஷாளுக்கு ஏத்த மாதிரிதான். இப்பதான் சொன்ன முடியும், என் வயசு, என் உடம்பு, என்னுடைய கட்டவர்கள் எவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு, அந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே இருக்கும் அது. ஏன்னா அவன் அப்படி இல்லை, அவன் அப்படி இல்லை. ஜீவராசி எப்படிப்பட்டவன், அவன் நேத்தியே பார்த்தோம் பாருங்கோ, ஆராக்ரன்னா அந்த வால் நுனி இருக்காது, கத்தியோட நுனி, கத்தியோட நுனியானது எவ்வளவு கூர்மையா இருக்கும், அந்த மாதிரி கத்தியோட நுனி கூர்மையா இருக்கும். அதுல நூத்துல ஒரு பாகம் அப்படின்லாம் சொல்ற முடியோ அவ்வளவு அழகு அணுதானே, அணுஸ்வரூபி இந்த ஜீவராஜ் ஜீவன். அதனால அவன் போய் ஹிருதய அளவு இருப்பானன்னா அவன் ஹிருதய அளவு இருக்க மாட்டான். அந்த ஹிருதயமானது அவ்வளவு அழகு, அதுக்குள்ள அவன் இருக்கான், அவ்வளவுதான் அர்த்தம் அது. அதனால மனுஷியாளுக்குதான் உபாசகமே, உபாசகத்தன்றது எப்படி யாருக்கு வரும், மனுஷியாளுக்குதான் வரும், மனுஷியாளுதான் உபாசக ஆளா இருப்பா. அதனால சாஸ்திரம் கூட மனுஷியாதிகாரம் தான், மனுஷியாளுக்கு தான் அதிகாரமே சாஸ்திரம். கர்ம வசியத்தம் யாருக்கு உண்டுன்னா நமக்கு தான், சாஸ்திர வசியத்தம் யாருக்கு உண்டு நமக்கு தான், நித்தியசூரிகளுக்கு எல்லாம் கிடையாது, சாஸ்திர வசியத்துவம் கிடையாது, பகவத தீனத்துவம் இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவா போய் அங்க போய் யாகம் பண்ண வேண்டாம், முக்தி திசையில போய் நம்ம யாகம் பண்ண வேண்டாம், அங்க பெருமாள் கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டியவாதான். அதனால அதெல்லாம் அங்க கிடையாது. அதே மனுஷியால் இருக்காள் இந்த பூலோகத்துல இவாளுக்குதான் இது. அடுத்த அதிகரணம் தேவதாதிகரணம் வர போறது, அப்ப தேவதைகளுக்கு உண்டா இல்லையான விசாரம் பண்ணி அவளுக்கு உண்டுன்னு சாதிக்க போறார். ஆனால் இப்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா இந்த கெட்டவர்கள் அளவு அப்படின்னு சொல்றது எப்படி வருவோம்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் உபாசனார்த்தம், அதுலயும் மனுஷியாள், மனுஷியாலே உபாசகாள், அவளுடைய ஹிருதயமானது கட்டவர்களும் இருக்கு, அந்தந்த மனுஷனுக்கு கட்டவர்கள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஹிருதயம் இருக்கும், அதுக்குள்ளே இவன் உட்கார்ந்துருப்பான் ஜீவன். அதுல எம்பெருமான் இருக்கான், பிரகாசன் இருக்கான், அவன் ஈசிதாவா இருக்கான். அந்த மனுஷால் தான் சாஸ்திர விஷயாலா இருக்கா, அவதான் உபாசகாரர்கள். ஆகவே இத ஒரு தோஷம் இல்லையே, ஒரு தோஷம் இல்லாததுனால இந்த பிரகரணத்துல அங்குஷ்டமாத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னா பரமாத்மா தான், ஜீவராசி இல்லை. ஏன் அங்குஷ்ட பிரமேதத்துவம் சொல்லணும் அப்படின்னா உபாசகனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கணும். உபாசகன் வந்து யாருன்னா மனுஷனா இருப்பான், மனுஷனுடைய ஹிருதயம் அவ்வளவு பெருசு இருக்கும், அங்குஷ்ட பிரமிதமா இருக்கும், அதுக்கோசரம் சொல்றது இது. அதனால இது தோஷம் இல்லை, அதை இப்ப சாதிக்கிற ரதம்
அனவச்சின்னஸ்ய பரமாத்மனா, அவச்சின்னா அளவோட கூடினவன், அனவச்சின்னாக்கா அளவற்றவன், எல்லையற்ற சுரூப சுரூப ரூப விபூதிகள் எல்லாம் உடையவன் பரமாத்மனஹா. அங்குட்ட பிரமிதத்துவம் அவனுக்கு போய் அங்குட்ட பிரமிதத்துவம் எப்படி வரும், இது ஆசங்கிய ஆக, இது மாதிரி கேள்வி கேட்டுட்டு பதில் சாதிக்கிறார். ஆக விஷயம் சொல்ற, பதில் சொல்ற சூத்திரக்காரர் சாதிக்கிறாரோ, என்னன்னு சாதிக்கிறார், ஹிருத்யபேக்ஷையாது மனுஷியாதிகாரத்வாது. ஹிருத்யபேக்ஷையாது ஹிரதயத்தை வச்சுண்டு, உபாசகன் உபாசகன் இருக்கானே அவனுடைய ஹிரதயத்தை வச்சுண்டு. அந்த உபாசகன் யாரு, மனுஷியன். மனுஷியனுடைய ஹிரதயம் எவ்வளவு பெருசு இருக்குமோ அதை வச்சுண்டு உபாசனார்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னு சாதிக்கிறார். உபாசனார்த்தம் உபாசக ஹிருதயே வர்த்தமானத்வா, சத்தியபேட்சையான இதான் ஹதயத்துல எழுந்துள்ள இருக்கான் உபாசன உபாசனத்துக்கோசரம், உபாசகனுடைய ஹதயத்துக்குள்ள எழுந்துள்ளிருக்கிறார் எந்திரமான். பெருமான் அப்படி எழுந்துள்ளிருக்க உபாசக ஹதயசிய அங்குஷ்ட மாத்திரத்துவ, உபாசகனுடைய ஹதயம் இருக்கே அது கெட்டவர்களுக்கு தான் இருக்கு. ததபேட்சையா அந்த ஹதய ஹதயத்தினுடைய அளவை வச்சுண்டு இதம் அங்குஷ்ட பிரமிதத்துவம், இது அங்குஷ்ட அளவு கெட்டவர்கள் அளவு அப்படின்னு சொல்றது. மனுஷியானாமேவ உபாசகத்துவ சம்பாவனையா, மனுஷியாளுக்கு தான் உபாசகத்துவம்னே சித்திக்கும், அவாதான் உபாசகாலா இருப்பா, வேற யாரும் இருக்க மாட்டா, வேற மிருகங்கள்லாம் இருக்காது, திரியக்கள்லாம் இருக்குதே அவைகள்லாம் இருக்காதுன்னு அர்த்தம். அதனால உபாசகத்துவ சம்பாவனையா மனுஷியான் அதிகரித்த பிரவர்த்தத்வா சாஸ்திரத்திய, மனுஷியான குறிச்சுதான் சாஸ்திரமே பிரவர்த்தித்தது. ஏன்னா நாம தான், இது வந்து மர்த்திய பூமின்னு பேர் இருக்கு, கர்ம பூமி மர்த்திய பூமின்னு, அத கர்மாவுக்கு அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த பிருத்திவி பூமியானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு எம்பெருமானாடு. அதனால இங்க நம்ம வந்து அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும், அதனால மர்த்திய பூமின்னு இதுக்கு பேரு. இதுல இருக்கிறவன்னா சாஸ்திர விஷயனா இருப்பான், அதனால இந்த சாஸ்திரமானது மனுஷியால குறிச்சே பிரவர்த்தமா இருக்குது. அதனால மனுஷயாபேட்சையா இதம் உக்தம், மனுஷியாருடைய ஹிருதயத்தை உத்தேசிச்சு அங்குட்ட பிரமிதத்துவம் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபாசகன் உபாசனம் பண்ணணும், அந்த உபாசனம் பண்ணணும்னு அவனுடைய ஹிருதயம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு இதுவாக எம்பெருமான் உள்ள எழுந்துள்ளிருக்கான். எதுக்கு, நம்ம உபாசனம் பண்றதுக்கோசரம். அதுலயும் மனுஷியால் தான் இங்க உபாசகன், அவளுக்கு அதீனமா அவளுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவு அதை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் இவன் எழுந்துள்ளிருக்கான். அதனால இதுல என்ன தோஷம் இருக்கு, ஆகவே இந்த அங்குட்ட பிரமிதன் யார் அப்படின்னு, பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சாதிச்சார். இந்த அதிகரணத்துல நாலு சூத்திரங்கள் இருக்கு, நாலு சூத்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணணும், பாஷ்யம் எழணும். ஆனால் சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்க, ரெண்டு சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிச்சார், அதன் பிறகு தேவதாதிகரணம் வந்துருச்சு. ஏன்னா மனுஷியாதிகாரத்வா அப்படின்னு வந்துருச்சு. இப்ப பார்த்த சூத்திரத்துல மனுஷியாதிகாரம் சொன்னதுனால கேள்வி வருது, அப்படின்னா தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாதா, தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதுக்கு அவளுக்கும் உண்டுன்னு சாதிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில விசேட தேவதைகள் இருக்கா, அந்த தேவதை வசுவாதி தேவதைகள் அவளுக்கு எல்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கோசரம் அடுத்த அதிகரணம், இப்ப இந்த அதிகரணம் இப்ப பரமிதாதிகரணம், அடுத்தது தேவதாதிகரணம் ஏழாவது, எட்டாவது அதிகரணம் மத்வதிகரணம், மது வித்தியை பற்றி வரப்போறது. இந்த ரெண்டும் தேவதைகள் விஷயம், ஒரு அதிகரணம் சாமானிய தேவதைக்கு உண்டா இல்லையா அதிகாரம், மத்வதிகரணத்துல வசுவாதி தேவதைகளுக்கு அட்ட வசுக்கள்லாம் சொல்றமே அந்த வசுக்களுக்கு எல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அது அந்த விசாரம் முடிஞ்ச உடனே உடனே சூத்ராள்லாம் இருக்காளே அவளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். இப்படி அவளுக்கு அதிகாரம் கிடையாது இவாளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு பதில் சொல்லணும். அதனால மூணு அதிகரணம் அதிகார விஷயமான விசாரமானது அழகா வருது.
அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினைஞ்சு சூத்திரம் இதுல வந்துடும். பதினைஞ்சு சூத்திரங்கள் இந்த மூணு அதிகரணத்தினால விசாரிக்கப்படுறது. காரணம் அதிகார பிரசங்கம், அதிகாரத்தை பத்தி விசாரிக்கிறதுனால அந்த விஷயமான விசாரத்தை சூத்திரக்காரர் சாதிக்கிறார். திரும்ப கடைசியில் ஒரு ரெண்டு சூத்திரம் வருது, அந்த ரெண்டு சூத்திரத்தினால இந்த பிரமிதாதிகரணத்தை முடிக்க போறார். ஆகவே அதை சாய்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். சிதம் தவது உத்தரத்தர் சமாபயிஷ்யதே. இப்ப இது இருக்கட்டும், மேல உத்தரத்த மேல இந்த மூணு அதிகரணங்கள், தேவதாதிகரணம், மத்வதிகரணம், அபசூத்ராதிகரணம், இந்த மூணு அதிகரணங்களுக்கு பிறகு இந்த அதிகரணத்தை முடிக்க போற, சாபயிஷ்யதே சமாபயிஷ்யதே முடிக்க போற அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த ரெண்டு சூத்திரங்கள்னால பிரமிதாதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை பொதுவா சங்கரகமா நம்ம பார்த்துட்டோம். மீதி ரெண்டு சூத்திரங்கள் இந்த மூணு அதிகரணம் முடிஞ்சவொன்னு அது வரும், அப்ப பாத்துக்கலாம். இதோட திங்கட்கிழமை தேவதாதிகரணம் சேவிக்கலாம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹ.